வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக விக்டோரியா மருத்துவமனை தகவல். இரண்டாவது முறை ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டதில் தெரிய வந்தது. இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி வகுப்புகள் தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 2ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்த ஏற்பாடு. 1.5 வருடங்களுக்கு வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் பரிந்துரை நிராகரிப்பு. சட்டங்களை திரும்ப பெறுவது ஒன்றே தீர்வு என டெல்லியில் போராடும் விவசாயிகள் அறிவிப்பு. இலங்கை ரோந்து படகு மோதியதில் 4 தமிழக மீனவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. கொலை வழக்கு பதிய கோரி உறவினர்கள் போராட்டம். இலங்கை தூதருக்கு சம்மன் அனுப்பியது மத்திய அரசு. ஆஸ்திரேலியாவில் இருந்து நாடு திரும்பிய கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த யாக்கர் மன்னனின் சாரட் வண்டி. சேலம் வாழப்பாடி அருகே பள்ளி சென்ற 10ஆம் வகுப்பு மாணவிக்கு கொரோனா. காரைக்காலில் 5ஆம் வகுப்பு மாணவனுக்கும் தொற்று உறுதியானதால் அதிர்ச்சி. கர்நாடகா மாநிலத்தில் வெடிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி திடீரென வெடித்ததில் 8 பேர் உயிரிழப்பு. சாலைகள் வீடுகளிலும் விரிசல். சசிகலாவுக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்த சசிகலாவுக்கு புதன்கிழமை காய்ச்சலுடன் மூச்சு திணறலும் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பெங்களூரு அரசு பௌரிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு நீரிழிவு, தைராய்டு உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்கனவே இருப்பதாகவும் அவரது உடலில் ஆக்ஸிஜன் அளவு 80% குறைவாக இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து ஆக்ஸிஜன் உதவியுடன் சசிகலாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆர்டிபிசிஆர் சோதனையில் கொரோனா உறுதியான நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனைக்காக விக்டோரியா மருத்துவமனைக்கு வியாழக்கிழமை கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேனில் லேசான தொற்று இருப்பதும் நுரையீரலில் பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருக்கு மீண்டும் ஆர்டிபிசிஆர் சோதனை செய்யப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை அடுத்த மாதம் 2ஆம் தேதி கூடுவதாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவித்துள்ளார். ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் அல்லது 2ஆவது வாரத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பரவல் உள்ளிட்ட விவகாரங்களால் தள்ளிப்போனது. இந்நிலையில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சட்டப்பேரவை கூட்டம் வரும் 2ஆம் தேதி காலை 11 மணி அளவில் கலைவாணர் அரங்கில் 3ஆவது தளத்தில் கூட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் பேரவை தொடங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூட்டம் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற இருப்பதால் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆளுநர் உரையின் மீதான விவாதத்தை தொடர்ந்து பட்ஜெட் மீது விவாதங்கள் நடைபெற உள்ளன. ஏக கோட்டையான அதிமுகவுடன் மோதினால் ஸ்டாலின் மண்டை உடையும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். தேர்தலை ஒட்டி 4ஆவது கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். திருப்போரூரில் பேருந்து நிலையம் அருகே பேசிய அவர், அதிமுக மீது வீண் பழி சுமத்தினால் ஸ்டாலின் வெளியில் நடமாட முடியாது என்றும் எச்சரித்தார். அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தில் அராஜகம் செய்யும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என கூறினார். அவர் ஆட்சிக்கு வந்துட்டால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது, வாழ விடவும் மாட்டார்கள்.
ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்திலே ஒரு அராஜகம் செய்கின்ற கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை உயர் அதிகாரியான ஒரு டிஜிபியை பார்த்து எச்சரிக்கை விடுப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதாரண மக்கள் நடமாட முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஒரு டிஜிபியே எச்சரிக்கிறார், எங்களுடைய ஆட்சி வரும், பார்த்துக் கொள்வோம் என்று காவல்துறை உயர் அதிகாரியே, தலைமை பொறுப்பில் இருக்கின்ற உயர் அதிகாரியே மிரட்டார் என்று சொன்னால், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதாரண மக்கள் சுதந்திரமா நடமாட முடியுமா? தொடர்ந்து பேசிய முதல்வர், திமுகவில் வாரிசு அரசியல் நடைபெற்று வருவதாகவும், குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் அமைச்சர் பதவி பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி தனது குடும்பத்தினருக்கு பதவி பெறுவதற்காக மட்டுமே டெல்லி சென்று வந்ததாகவும் விமர்சித்தார். தந்தை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது டெல்லிக்கு எப்பொழுதெல்லாம் செல்வார் என்றால், இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு பதவி அதிகாரம் வேண்டும் என்றால் டெல்லி போவார். நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக இல்ல நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க எந்த திட்டத்திற்காக டெல்லி போவான்னு சொன்னா கிடையவே கிடையாது. இதையடுத்து செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பட்டினம் குப்பம் பகுதியில் பேசிய முதலமைச்சர், விவசாயிகளுக்காக திமுக என்ன செய்தது என கேள்வி எழுப்பினார். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டதாக குறிப்பிட்டார். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே விவசாயிகள் பம்பு செட்டுக்கு கட்டணம் ஒரு பைசா, யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்கள் அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு துப்பாக்கி சூட்டு நடத்தி பல விவசாயிகள் உயிரிழந்தாங்க. தாம் விவசாயி என கூறிக்கொண்டால் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பிய முதல்வர், விவசாயத்திலிருந்து வரும் வருமானத்தை கொண்டு வருமான வரி கட்டி வரும் தான் விவசாயி என கூறிக்கொள்வதில் பெருமைப்படுவதாக கூறினார். வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுதல் மற்றும் புயல் நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் கிராம சபை கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்தியமைக்காக திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து இந்தியாவிலேயே ஊழல் புறையோடி போன ஆட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நடத்துவதாக கூறி கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகளை சிபிஐ கைது செய்ய வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. வேளாண் சட்டங்களை பாஜக அரசு திரும்ப பெற வேண்டும், புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாயாக நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 உடனடியாக விடுதலை செய்ய உத்தரவிட வேண்டும் என ஆளுநருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் அடுத்த மாதம் முதல் தொடங்க இருப்பதாக உயர்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இளங்கலை மற்றும் முதுகலையின் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பிற ஆண்டு மாணவர்களுக்கும் அடுத்த மாதம் முதல் நேரடி வகுப்புகள் நடத்த உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். அதன்படி சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்தவும், ஒரு வகுப்பில் 25 முதல் 30 மாணவர்களை மட்டுமே அமர வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நெகட்டிவ் சான்றிதழ் உள்ள மாணவர்களை மட்டும் கல்லூரி விடுதிகளில் அனுமதிக்கலாமா என்பது பற்றி அதிகாரிகள் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வென்றவர் ஆள்மாறாட்டம் செய்ததாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரே பதிவு எண்ணில் 2 ஜல்லிக்கட்டில் பங்கேற்று முதல் பரிசு வாங்கியுள்ளதாக இரண்டாம் இடம் பிடித்த கருப்பண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் 3 சுற்றுகளில் பங்கேற்ற ஹரிகிருஷ்ணன் 5 காளைகளை பிடித்து முன்னிலை வைத்ததாக கூறினார். ஆனால் காயம் காரணமாக வெளியேறிய ஹரிகிருஷ்ணன் 33 எண் கொண்ட அவருடைய பனியனை பதிவு செய்யப்படாத மற்றொரு மாடுபிடி வீரரான கண்ணனிடம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து 8 காளைகளை மட்டும் கண்ணன் அடக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மொத்தம் 12 காளைகளை அடக்கியதாக கூறி பரிசாக கார் பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். எனவே முறைப்படி 9 காளைகளை அடக்கிய தனக்கே முதல் பரிசு வழங்க வேண்டும் என்று கருப்பண்ணன் கூறியுள்ளார். அந்த காளை இறங்கோட இருக்கும்போது கண்ணன்ற பைய மாத்தி பனியன் மாடு பிடிச்சிருக்காப்புல மாணவ நான் உள்ளே இறங்கியிருக்கப்போ சொல்கிறாங்க, விழா கமிட்டியிலேருந்து மாட்டி முடி ஆளு மாறாட்டம் இருக்குது, வெளியே தங்கும் போது வெளியே ஏற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு பிரைஸாக வந்து கண்ணனை அறிவிக்கிறாங்க, அறிவிச்சோடனே ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு பிரைஸுக்கு போ அறிவிப்பாங்க இருக்கும்போது மாற்றி அறிவிச்சதில் எனக்கு மன வேதனையில் இருக்கிறேன்.
அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவை பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் நேரில் அழைத்து விசாரிக்க கலையரசின் குழு முடிவு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீதான 280 கோடி ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் கலையரசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பாக சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வரும் ஜனவரி இறுதி வாரம் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் சாட்சிகளிடம் விசாரணை முடியும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் துணைவேந்தர் சூரப்பாவை விசாரணைக்கு அழைக்க கலையரசின் குழு முடிவு செய்துள்ளது. அரசு நிர்ணயித்துள்ள 3 மாத காலத்தில் சூரப்பா மீதான விசாரணை முடிக்கப்பட உள்ளது. சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன் வசூல் வேட்டையை நடத்தி அரசின் கஜானாவை காலி செய்ய முதல்வர் பழனிசாமி முயற்சிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கமிஷனுக்காக நீர்ப்பாசன உட்கட்டமைப்புகளை புனரமைப்பது, தடுப்பணைகள் கட்டுவது, கால்வாய் நவீனமாக்கல் உள்ளிட்ட பணிகளுக்காக கடந்த 3 மாதங்களில் மட்டும் 2855 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு டெண்டர் விட்டுள்ளதாக கூறியுள்ளார். முதியோர் நிதியுதவி, 100 நாள் வேலைவாய்ப்பில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் அளிக்க நிதியில்லை என கூறும் அரசு டெண்டர்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்குவதாக அவர் சாடினார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் கமிஷனுக்காக விடப்பட்டுள்ள டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராயினும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என ஸ்டாலின் தெரிவித்தார். வேளாண் சட்டங்களை 18 மாதங்கள் நிறுத்தி வைப்பதாக கூறிய மத்திய அரசின் வாக்குறுதியை விவசாய சங்கங்கள் நிராகரித்து போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளது. டெல்லி எல்லைகளில் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகளின் போராட்டம் 2வது மாதத்தை எட்டியுள்ளது. விவசாய சங்கங்களுடன் இதுவரை மத்திய அரசு 10 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் புதன்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது 18 மாதங்கள் புதிய வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைப்பதாகவும் அதுவரை வேளாண் சட்ட திருத்தங்கள் குறித்து விவசாயிகள் ஆலோசனை வழங்கலாம் என கூறியிருந்தது. இதனை ஏற்க மறுத்துள்ள விவசாய சங்கங்கள் வேளாண் சட்டங்களை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளது. இதனால் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று திட்டமிட்டபடி டெல்லியில் டிராக்டர் பேரணி நடைபெறும் என விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியை காண ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5 மற்றும் 13ஆம் தேதிகளில் முதல் 2 போட்டிகள் சென்னையில் நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் விளையாட்டுப் போட்டியை காண 50% பார்வையாளர்களுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் கொரோனா அச்சம் காரணமாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் கேட்டுக்கொண்டதால் சேப்பாக்கத்தில் ரசிகர்களை அனுமதிக்க வேண்டாம் என பிசிசிஐ கூறியுள்ளது. இதை தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் ராமசாமி உறுதி செய்துள்ளார். ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய இந்த இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டிக்கு வந்து பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அது உண்மை? பார்வையாளருக்கு அனுமதி கிடையாதுங்கிறது தான் இப்போதைக்கு பிசிசிஐ எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே சார், ஓகே. ஏன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து ஓகே பார்வையாளர்கள் கூடாதுன்னு அவங்க கண்டிஷன் போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது பாதி கிரௌடாக விட முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே சார், அது எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுபடிதான். இப்போதைக்கு கிரௌடு கிடையாதுங்க. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிக்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக பொதுமக்கள், அரசியல் கட்சித் தலைவர், விளையாட்டு வீரர்கள், திரை நட்சத்திரங்கள் உட்பட பலரும் நன்கொடை அளித்து வருகின்றனர். அந்த வரிசையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் கௌதம் கம்பீரும் 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பது அனைத்து இந்தியர்களின் கனவாக உள்ளது என்றும், நீண்டகால பிரச்சினை முடிவுக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் அடுத்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் கொரோனா பாதுகாப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் குளிர்கால பாராலிம்பிக் போட்டிகளுக்கான முன்னேற்பாடு பணிகளை அதிபர் ஷி ஜின்பிங் பார்வையிட்டார். பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களுக்கு ஊக்கமளித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், 2 விளையாட்டுப் போட்டிகளையும் சீனா வெற்றிகரமாக நடத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும், விளையாட்டில் தலைசிறந்த நாடாக சீனாவை உருவாக்குவதே நவீன சோசலிச நாட்டிற்கான முக்கிய குறிக்கோள் எனவும் குறிப்பிட்டார். கர்நாடக மாநிலம் சிவமோகா அருகே வெடிப்பொருள் ஏற்றிச் சென்ற லாரி வெடித்ததில் 8 பேர் உயிரிழந்தனர். கூனசோடு கிராமப்பகுதியில் ரயில் தண்டவாளங்களுக்கு தேவையான கற்களை உடைக்கும் கல்குவாரி அமைந்துள்ளது. நேற்று இரவு அந்த கல்குவாரிக்கு ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் டைனமைட் வெடிப்பொருட்கள் லாரியில் ஏற்றிச் செல்லப்பட்டது. குவாரி அருகே சென்றபோது லாரி திடீரென வெடித்து சிதறியதில் அதிலிருந்து 6 பேர் உட்பட 8 பேர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் ஏற்பட்ட அதிர்வில் சுற்றுப்புற பகுதிகளில் சாலைகள் மற்றும் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதோடு ஜன்னல் கண்ணாடிகளும் உடைந்து நொறுங்கின. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இலங்கை ரோந்து படகு மோதி 4 தமிழக மீனவர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளை உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி தளத்திலிருந்து திங்கட்கிழமை காலை 214 விசைப்படகுகளில் 1000 அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவற்றில் 213 படகுகளில் மீனவர்கள் மீண்டும் கரை திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய சேசு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மட்டும் கரை திரும்பவில்லை. அதில் மெசியா, நாகராஜ், செந்தில்குமார், சாம் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு சென்று இருந்தனர். இதுகுறித்து சக மீனவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் ஆரோக்கிய சேசுவின் விசைப்படகை இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் படகு கடலுக்குள் மூழ்கி 4 பேரும் இறந்துவிட்டதாக தெரிய வந்தது. இதனிடையே பலியான 4 மீனவர்களின் செந்தில்குமார், சாம் ஆகியோரின் உடல்கள் இலங்கை கடற்பகுதியில் கரை ஒதுங்கின. இதையடுத்து மெசியா மற்றும் நாகராஜ் ஆகியோரின் உடல்கள் மீட்கப்பட்டன. உயிரிழந்த 4 மீனவர்களின் உடல்களையும் இலங்கை கடற்படையினர் உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனையில் வைத்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுமாறும் உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையில் விசைப்படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னையோட 3 நாள் ஆகுது, எந்த தகவலுமே தெரியாமல் அவர் உயிரோடு இருக்காரா இறந்தாராங்கிறதுல. ஆனால் வாட்ஸ்அப்பில் அவரை அடித்து செதைச்சு அந்த மாதிரி ரத்த கலரியோடு அவரோட ஃபோட்டோ வந்திருக்கு. எங்களுக்கு ஏதேனும் ஒரு உண்மையான நிலவரம் தெரியணும். ரெண்டாவது, அவரோட பாடி எங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். இதேபோல் ராமநாதபுரம் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையிலும் ராமேஸ்வரம் அடுத்து உள்ள தங்கச்சி மடத்திலும் மீனவர்கள் பங்கேற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இலங்கை கடற்படை அவர்களை அநியாயமாக படகை வைத்து மோதி கொலை செய்திருக்கிறார்கள். அவருடைய பாடி முகத்தை பார்த்தால் அடிபட்டு முகம்பல நைந்து இருக்கிறது. ஆகையால் இந்திய அரசும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பாடியை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்து பிரேத பரிசோதனை செய்து உண்மை நிலவரங்கள் தெரிய வேண்டும். நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததையடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதனிடையே 4 மீனவர்கள் உயிரிழப்பு கண்டனத்திற்குரியது என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஒருபோதும் தமிழக மீனவர்கள் வேண்டுமென்றே எல்லை தாண்டுவது கிடையாது என்று குறிப்பிட்ட அவர், இதுகுறித்து பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். நம்முடைய மீனவர்கள் வந்து வேண்டுமென்றே எல்லை தாண்டுவது கிடையாது. பாரத பிரதமர் வந்து நானும் தான் கூட போயிருந்தேன். அப்போ வந்து பாரத பிரதமர் வந்து இது குறித்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அவரும் இது குறித்து வந்து கண்டிப்பாக வந்து இலங்கை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போதா உறுதியளித்திருக்காரு. இதனிடையே உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தகுதியின் அடிப்படையில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அவர், பாதிப்படைந்த படகிற்கும் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் குறித்து இந்திய தூதரகம் மூலமாக விசாரணை நடத்த வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் 4 பேர் மரணம் தொடர்பாக இலங்கை தூதருக்கு மத்திய அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. இலங்கை கடற்படையின் மனிதாபிமானம் இல்லாத இந்த செயலுக்கு அந்நாட்டு அரசு பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை, இனி இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழக மீனவர்கள் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த இலங்கை அரசு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை வழக்கில் ஹேம்நாத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு தாக்கல் செய்துள்ள அவரது நீண்டகால நண்பர் சையத் ரோஹித் News18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி வழங்கியிருக்கிறார். December 9 அதிகாலை 2 அளவில் தன்னுடைய அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டார் நடிகை சித்ரா. உடற்கூறாய்வு முடிவில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டாலும் அவரது கன்னத்திலும் மார்பிலும் காயங்கள் இருந்ததாக செய்திகள் பரவின. இதையடுத்து சித்ராவின் தாய் விஜயாவும் அவருடைய கணவர் ஹேம்நாத்தின் தந்தை ரவிச்சந்திரனும் சித்ராவின் இறப்பிற்கு எதிர்த்தரப்புதான் காரணம் என்று புதுவெளியில் பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஹேம்நாத்தின் தந்தை சென்னை காவல் ஆணையரகத்தில் ஒரு புகார் அளித்தார். அதில் சித்ராவுக்கு மது வரந்தக்கூடிய பழக்கம் இருந்ததாகவும் 3 இளைஞர்களுடன் காதல் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். சித்ராவின் தாயாரோ தன்னுடைய மகளின் நடத்தை பற்றி தவறாக பேசுவோர் தங்கள் வீட்டிலும் பெண்கள் இருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று கதறியபடி கூறினார். இந்த நிலையில்தான் ஹேம்நாத்திற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அவருடைய நெருங்கிய நண்பரான சையத் ரோஹித். அதற்கான காரணத்தையும் பின்னணியையும் News18 தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் மனம் திறந்து கூறியுள்ளார். சித்ரா பத்தி நிறைய தப்பு தப்பா வெளியே வருது. அதாவது குடிப்பழக்கம், ட்ரக்ஸ் அடிக்ட், நிறைய பசங்க கூட பழக்கம், ஆங்கர் ஏதோ கம்பேர் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சித்து கிடையாது. சித்து ஒரு நல்ல பொண்ணு. ஸோ இத்தனை நாள் நான் ஏன் வரலன்னா, எனக்கு ஒரு ட்ரெட்டிங்லாம் இருந்தது, எனக்கு மிரட்டல், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எங்க போறதுன்னு சரியா தெரியல. நான் நியூலி மேரிடு. சித்ராவிற்கு எந்த விதமான கடன் பிரச்சனையும் இல்லாத நிலையில் கடன் பிரச்சனையால் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று பேட்டி அளித்திருந்தார் ஹேம்நாத்தின் தந்தை. மேலும்
அரசியல்வாதிகளுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் மனுவில் தெரிவித்திருந்தார். அவங்க வேற ஏதாவது பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் ஒரு பில்டிங் மேல லோன் போட்டேன், அந்த லோன் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கு அங்கிள் அந்த காசை வந்து நான் எடுத்து அந்த பொருளாதார பிரச்சனையை அடிச்சிக்கலாமான்னு கேட்டப்ப சரிம்மா அதனால என்ன எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுக்கிறார் சையத் ரோஹித். சித்ராவிற்கு கடன் பிரச்சனை எதுவும் கிடையாது என்றும் சித்ரா எங்கு சென்றாலும் கூடவே செல்லக்கூடிய பழக்கம் கொண்டவர் ஹேம்நாத் என்றும் கூறியுள்ளார். அடிப்படையில் ஹேம்நாத் பல பெண்களுடன் பழகி அவர்களை ஏமாற்றியவர் என்றும் மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்றும் கூறுகிறார் சையத் ரோஹித். இதுக்கு முன்னர் நிறைய பெண்கள் கூட பழகியிருக்கான், நிறைய பெண்களை ஏமாத்திருக்கான், காசு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு வந்து காசு கொடுத்து சில விஷயங்கள் பண்ணுவான். அவன் அவ்வளோ அவன் ஆல்ரெடி சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் ஸோ அது சித்து தான் கூட்டிகிட்டு போய் சைக்காட்டிஸ்ட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் டேப்லெட் டெய்லி டேப்லெட் போடணும். சித்ராவை காதலிக்க தொடங்கியதிலிருந்து அவருடைய நடத்தையை சந்தேகப்பட்ட ஹேம்நாத் அதன் அடிப்படையிலேயே பலமுறை சித்ராவை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டுகிறார். நடத்தையில் சந்தேகம் என்றால் ஹேம்நாத் எந்த அளவுக்கு சந்தேகப்படுவார் என்று அதிர்ச்சி கலந்த தகவலையும் சொன்னார் சையத் ரோஹித். நான் ஒன்று அடித்து செத்துப்போன்னு சொல்லுவான், அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டு செத்துப்போ செத்துப்போன்னு சொல்லுவான். ஒரு பத்தினியாக இருந்தால் நீ செத்துருவ நீ செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி என் ஒய்ஃப் டாக்டர் தான், ஸோ என் ஒய்ஃப்ட்ட வெர்ஜினிட்டி செக் பண்ண சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முடிச்சு முடிச்சு அவங்க அப்பா தான் வந்து இவனை வெளியே கூட்டிட்டு வர்றாரு. ஸோ இந்த பிரச்சனையும் அப்படி தான் கூட்டிட்டு வரணும்னு பார்க்கறா தவிர அவன் தண்டனை அனுபவிக்கணும்னு பார்க்க மாட்டேங்கிறார். ஹேம்நாத்தின் தொடர் சித்திரவதைகளாலேயே சித்ரா மனமடைந்து தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய சையத் ரோஹித் தனக்கு ஹேம்நாத் தரப்பால் ஆபத்து இருப்பதாகவும் அதை எதிர்கொள்ள தான் தயார் என்றும் கூறியுள்ளார். சித்ரா தற்கொலை வழக்கில் சையத் ரோஹித் இதுவரை விசாரிக்கப்படாத நிலையில் வழக்கு எந்த திசையில் செல்லும் என்பது போக போகத்தான் தெரியும். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு பேட்டி அறிக்கை, நாடும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பள்ளிக்கு சென்ற 10ஆம் வகுப்பு மாணவிக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. பெத்தநாயக்கன் பாளையம் அருகே உள்ள தும்மல் பகுதியைச் சேர்ந்த மாணவி வாழப்பாடி அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கி 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். கடந்த சில நாட்களாக மாணவிக்கு சளி காய்ச்சல் இருந்ததால் ஏத்தாப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவி விடுதிக்கு திரும்பி கடந்த 3 நாட்களாக பள்ளிக்கு சென்று வந்தார். இந்நிலையில் கொரோனா பரிசோதனையில் மாணவிக்கு தொற்று பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையினர் மாணவியின் வீட்டிற்கு சென்றபோது அவர் பள்ளிக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. உடனடியாக பள்ளிக்கு விரைந்த அதிகாரிகள் மாணவியை பள்ளியில் இருந்து அழைத்துச் சென்று ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாணவியுடன் விடுதியில் தங்கிய 36 மாணவிகள், வகுப்பறையில் தொடர்பில் இருந்த 25 மாணவிகள், விடுதி வார்டன், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட 72 பேரை தனிமைப்படுத்தி கொரோனா பரிசோதனை நடத்தப்பட இருக்கிறது. பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதனுடைய அறிகுறிகள் எங்கிருந்து வந்துச்சுங்கிறது ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு ஆமாம் சார், அந்த மூடினது வந்து அந்த ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் தான் போயிருக்குது, அந்த ஒரு ஹாஃப் டே மட்டும் தான் போயிருக்குது. அதனால வந்து ஹாஃப் டேல அந்த ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் வேற எங்கேயுமே மிங்கில் ஆகல, நேரம் அந்த கிளாஸ்ல மட்டும் தான் போயிட்டு உட்காந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இருப்பினும் வந்து அந்த கிளாஸை மூடிருக்கோம், அந்த கிளாஸை மூடிட்டோம். ஏன்னா இது தேவையற்ற முறையில் வந்து முழு ஸ்கூல்ல 12ஆவதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவங்க படிக்கிறது இல்லை. மாணவி பயின்று வந்த வகுப்பறையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு மூடப்பட்டது. மாணவிக்கு எவ்வாறு கொரோனா தொற்று பரவியது என ஆய்வு மேற்கொண்டுள்ளதுடன் அவருடைய கிராமத்தில் சுகாதார பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இனிவரும் காலங்களில் இதுபோன்று கொரோனா பரிசோதனைக்கு சென்ற மாணவ மாணவிகள் யாரும் பள்ளிக்கு அனுமதிக்கக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இதனிடையே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. வளத்தாமங்கலம் அரசு தொடக்கப்பள்ளியில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் அந்த பள்ளி காலவரையின்றி மூடப்பட்டிருக்கிறது.
பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து 4 நாட்களுக்குள் தமிழக ஆளுநர் முடிவெடுப்பார் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் குறித்து ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளார். எனவே தன்னை விடுவிக்க உத்தரவிடுமாறு ஆளுநருக்கு அறிவுறுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பேரறிவாளன் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு மீதான இறுதிக்கட்ட விசாரணை நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ், அப்துல் நசீர் உள்ளிட்டோர் அடங்கிய அமர்வில் புதன்கிழமை தொடங்கியது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் கே எம் நடராஜ் பேரறிவாளனை விடுவிப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவர் தான் முடிவெடுக்க வேண்டும் என வாதிட்டார். இந்த வழக்கு மீண்டும் நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மத்திய அரசின் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து தமிழக ஆளுநர் 3 அல்லது 4 நாட்களுக்குள் முடிவெடுப்பார் என தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். பேரறிவாளனின் விடுதலையை தமிழக அரசு உறுதி செய்யும் என நம்புவதாக அவரது தாய் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழக அரசின் மீது இன்றும் நம்பிக்கை வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடரில் முத்திரை பதித்து சொந்த ஊர் திரும்பிய தமிழக வீரர் நடராஜனுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணிக்காக ஒருநாள் T20 மற்றும் டெஸ்ட் என 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் நடராஜன் களமிறங்கி சாதித்தார். T20 மற்றும் டெஸ்ட் தொடர்களின் வெற்றி கோப்பையை இந்திய கேப்டன்கள் நடராஜனிடம் வழங்கி கௌரவப்படுத்தினர். அந்த அளவிற்கு இந்திய அணியின் வெற்றிக்கு அவரின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்நிலையில் தாயகம் திரும்பிய நடராஜன் மும்பையிலிருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் வந்தார். பின்னர் கார் மூலமாக சேலம் வந்தடைந்தார். அவரை வரவேற்பதற்காக சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏராளமான கிராம மக்கள் மற்றும் ரசிகர்கள் குவிந்தனர். நடராஜன் குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் சின்னப்பம்பட்டி பிரிவு சாலையிலிருந்து சந்தைப்பேட்டை வரை அழைத்துச் செல்லப்பட்டார். செண்டை மேளம் முழங்க வழி நெடுகிலும் திரண்டிருந்த மக்கள் நடராஜனை வரவேற்றனர். வாழ்த்து மழையில் நனைந்தவாறு வந்த அவர் ரசிகர்கள் மற்றும் கிராம மக்களின் அன்பில் திளைத்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடராஜனுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக அவரது வீட்டின் முன்பு அமைக்கப்பட்ட மேடை அகற்றப்பட்டது. அத்துடன் நடராஜன் வெளிநாடு சென்று திரும்பியிருப்பதால் 14 நாட்களுக்கு வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு விதி வழிகாட்டுதலின்படி அந்த மாதிரி தான் செய்யணும். அதுக்கான ஏற்பாடு நாங்கள் அந்த அறிவுரை தான் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாமே அந்த 14 நாள் ஹோம் குவாரண்டைன் இருக்கணுங்கிறத நம்ம திரும்ப சொல்லியிருக்கோம். இதேபோன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தெலுங்கானாவைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் சொந்த ஊர் திரும்பியதும் உடல்நலக் குறைவால் காலமான தனது தந்தையின் கல்லறைக்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினார். Thank you.
அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சிராஜ், சிட்னி மைதானத்தில் கூடியிருந்த ஆஸ்திரேலிய பார்வையாளர்கள் தவறாக வசைபாடியது தனது மன வலிமையை அதிகரித்ததாகவும், தனது திறமையை வெளிப்படுத்துவதற்கு இடையூறாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமுடன் இருந்ததாகவும் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் கேப்டன் பொறுப்பு வகித்த ரஹானேவுக்கு சொந்த ஊரில் மேளதாளம் முழங்க ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஷிப் தொடரை கைப்பற்றியதற்கு இணையானது என தமிழக கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு துபாய் வழியாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த தமிழக வீரர்கள் அஸ்வின் மற்றும் வாஷிங்டன் சுந்தருக்கு அவர்களது உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து News18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அஸ்வின், விராட் கோலி உள்ளிட்ட பல நட்சத்திர வீரர்கள் இல்லாத நிலையிலும் தொடரை கைப்பற்றியது பெரும் சாதனை என்றார். கடந்த 10 வருஷத்தில் ஆடிருக்கேன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கோம், வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கோம். பட் இது வந்து அதெல்லாம் தாண்டுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். பட் இது அதுக்கு நிகரான ஒரு விக்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா தடவையுமே வந்து யாருமே சான்ஸே கொடுக்கல. 36 ஆல் அவுட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் மீம்ஸ் பண்ணி கேலிலாம் பண்ணாங்க. அங்கேருந்து வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் எங்களுக்கு விராட், அவரை மாதிரி ஒருத்தர் திருப்பி ஊருக்கு போனாங்க. நிறைய பிளேயர்ஸ் இன்ஜுரி சந்திக்கப்பட்டது. பட் ஆனால் மெல்பர்ன்லேயும் சிட்னிலையும் நாங்கள் பண்ணது, பிரிஸ்பனில் கடைசி கேமில் வந்தது, எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான அச்சீவ்மெண்ட்டு சொல்லலாம். சென்னை டெஸ்ட்டுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், ஹோமில் டெஸ்ட் விளையாடுறது அப்படிங்கிறது. அண்ட் இங்கிலாந்து ஒரு நல்ல செட், ஸ்ரீலங்காலேருந்து வராங்க, நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து வரோம். ரெண்டு கண்டிஷன்ஸும் ஆக்சுவலி வேறு கண்டிஷன்ஸு. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க இங்கே வரும்போது. ஸோ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு அடுத்த பபுள் ரூல்ஸ்லாம் இருக்குது, 7 நாள் நாங்கள் விளாட முடியாது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 2-3 நாள் ப்ராக்டிஸில் அந்த மேட்சை நல்லா சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக் கோரி திமுக சார்பில் எவ்வித நிபந்தனைகளும் விதிக்கவில்லை என அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சடையாண்டி நடத்திய விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். நீங்கள் ஆரம்பத்தில் திமுகவோடு கூட்டணியில் சேர்ந்து தனி சின்னத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதாக நிறைய பேட்டிகளில் பார்த்தோம், அதுக்கான தெளிவும் நீங்கள் படுத்தியிருந்தீங்க. தற்பொழுது இல்லை, நாங்கள் திமுகவுடைய சின்னம் உதயசூரியனில் தான் போட்டியிடப் போவோம் அப்படின்ற ஒரு தகவல் கசிந்திருக்கிறது, உங்களுடைய பதில் என்ன சார்? திட்டமிட்டு குழப்ப பார்க்கிறார்கள், அதில் எந்த குழப்பமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாது. ஏற்கனவே நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவோம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறோம். திமுக தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியை திரும்ப திரும்ப ஊடகவியலாளர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு எழுப்பி வருகிறார்கள். அதற்கு நான் விளக்கம் அளிக்கும் வகையில், கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளிடம் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை போட்டியிட வேண்டும் என்கிற ஆலோசனையை வழங்குவதுண்டு. 99 நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறோம், இது வழக்கமான ஒன்றுதான். ஆகவே திமுக தரப்பிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளிடம் சுயேட்சை சின்னங்களில் நிற்பதற்கு பதிலாக ஏன் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கக்கூடாது, கூட்டணி வெற்றி பெறும், உங்களுக்கும் அதில் இழப்பு இல்லை, கூட்டணிக்கும் இழப்பு இல்லை, நாம் சுயேட்சை சின்னங்களை நம்பி நிற்பதன் மூலம் ஒருவேளை எதிர்க்கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கு அது சாதகமாக அமைந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் கூட்டணியின் நலன்களை கருத்தில் கொண்டு அந்த ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். ஆகவே அதை பரிசீலிக்க வேண்டியது எங்களை போன்றவர்களின் கடமை. இதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கப் போகிறோம் என்று அறுதியான ஒரு முடிவை எடுத்து நான் அறிவிக்கவில்லை. திட்டமிட்டே சில ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களில் சில தீய சக்திகளும் இந்த வதந்திகளை பரப்புகிறார்கள். தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, தொகுதி பங்கீடு இன்னும் நிகழவில்லை. எனவே பேச்சுவார்த்தையின் போதுதான் இதை பற்றி நாங்கள் முடிவு செய்வோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக தரப்பிலிருந்து அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதைத்தான் நான் தெளிவுபடுத்துகிறேன். கண்டிப்பாக சார், இந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு வர்றப்ப ஒரு கேள்வி வருது. திமுக மறைவாக பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது. யூகம்தான் பரவலாக இது பரப்பப்படுகிற
யூகமான செய்திகள் தான். ஆகவே யூகமான தகவல்களுக்கு, யூகமான கேள்விகளுக்கு நான் யூகமாக பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா பாமக திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் விசிகாவுடைய நிலைப்பாடு ஒரு யூகமான கேள்வி தான். இடம்பெற்றால்ங்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் திருவிழா மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு, நாள்தோறும் இரவு 10:30 எலெக்ஷனையே என்ஜாய் பண்ணி பாருங்க. முதல் முறை வாக்காளர்களுக்கு தற்போதைய அரசியல் தொடர்பான புரிதல் இருக்கிறதா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழும். அதற்கு அவர்களே விடை சொல்கிறார்கள். அதனை பார்க்கலாம். நல்லா படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்பதான் மத்தவங்களுக்கு அவங்க உதவி பண்றதுக்கு நல்லா இருக்கும். மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு நல்லது பண்ற ஒருத்தங்களா இருக்கணும். அவங்களுக்காக இல்லாமல் மக்களுக்காக உழைக்கிற ஒருத்தங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு இளைஞராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் எங்களோட பிரச்சனை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரையும். ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறவங்களாக இருக்கணும். அந்த தலைவருக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், நல்ல மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற அரசாங்கம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு முன்னாடி இந்த தேர்ட் இயர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு வேலைவாய்ப்பு கம்மியாகிறதுனால எல்லாம் வீட்லேயே இருக்காங்க. இதனால் நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர மாதிரி ஏதாவது கட்சி வந்தால் அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவத்துறையிலையும் கல்வித்துறையிலையும் சிறந்த விளங்குற ஆட்சியாளர்களுக்கு தான் என்னோடய வாக்கு முதல் வாக்காக செலுத்துவேன். உதாரணத்துக்கு நான் கேரளா பக்கத்து மாநிலமான கேரளா அரசாங்கம் கொரோனா காலகட்டத்திலையும் சரி மற்ற காலகட்டத்திலையும் சரி ஒரு மருத்துவத்துறையிலையும் கல்வித்துறையிலையும் சிறந்த விளங்குற அரசாங்கமாக இருக்கிறாங்க. அதிமுக திமுக தவிர வேற யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது மாறுமா? ஏன்னா மாறி மாறி இவங்க தான் வந்துட்டுருக்காங்க. எதுவும் மாறின மாதிரி தெரில. அவங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்படி இவங்களை பற்றி இவங்க தப்பாக சொல்கிறதுக்கும் இவங்களை பற்றி இவங்க தப்பாக சொல்கிறதுக்கும் இப்படி மாற்றிக்கோங்கப்பான்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கண்ணா. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக News18 முன்னெடுப்பை சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். புனேவில் உள்ள கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசி தயாரிக்கும் சீனம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள சீரம் நிறுவனத்தில் கொரோனாவுக்கு எதிரான கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கு பிற்பகலில் அலுவல் பணிகள் நடைபெறும் கட்டிடத்தின் 2வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலிருந்து நிகழ்விடத்திற்கு 10 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் 5 ஊழியர்கள் உயிரிழந்தனர். 6 ஊழியர்கள் சிறிய காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மின்கசிவு காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். தீ விபத்து குறித்து வேதனை தெரிவித்துள்ள சீரம் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரி அடார் பூனவாலா உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியல் வாழ்விலிருந்து விலக தயார் என அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சசிகலா உடல்நலம் பெற்று குடும்பத்துடன் நலமாக வாழ வேண்டுவதாக கூறினார். எதிர்கட்சி தலைவருக்கே தகுதி இல்லாத ஒரு தலைவர் மக்களிடத்தில் எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள்.
அதாவது இவர் தமிழகம் முழுவதும் கிராம சபை என்ற கூட்டத்தை கூட்டி மக்களிடத்திலே தவறான தகவலை சொல்லி 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 மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள். இதுபோன்ற ஏமாற்று பேர்வழிகள் நிச்சயமாக ஆட்சி பொறுப்பிற்கு வரவே கூடாது, வரவும் விடமாட்டோம். எப்பொழுதுமே எதிரியாக இருந்தால் கூட மனிதநேயத்தோடு அணுகக்கூடியவர்கள். அந்த அம்மையார் பாவம் சிறையிலிருந்து வெளிவரட்டும், நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கட்டும், நீண்ட நாள் வாழட்டும், அவர்கள் குடும்பத்திற்கு அவர் சேவை செய்யட்டும். சென்னை மெரினா கடற்கரையில் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் வரும் 27ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் அங்கு இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. களத்திலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா கடந்த 2016 டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். இதையடுத்து சென்னை மெரினாவில் உள்ள இதே இடத்தில்தான் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் ஃபீனிக்ஸ் பறவையினுடைய தோற்றத்தில் மிக பிரம்மாண்டமாக நினைவிடம் ஒன்று அமைக்கப்படும் என்று கடந்த 2018 தமிழக அரசு அறிவித்து அதற்கான பணிகளையும் தொடங்கியது. 80 கோடி ரூபாய் செலவில் இதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் தற்போது அனைத்து பணிகளும் ஓரளவுக்கு முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும் 27ஆம் தேதி இந்த நினைவிடம் திறக்கப்பட இருக்கிறது. இதையடுத்து பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதி கிடைக்கும் என்றும் தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 50,000 சதுர அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து இருக்கிறது இந்த நினைவிடம். செயற்கை நீரூற்றுகள், புல்வெளிகள், செடிகொடிகள் என பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது நாம் பார்க்கலாம், இந்த ஃபீனிக்ஸ் பறவை போன்று இருக்கக்கூடிய இந்த நினைவிடத்திற்கு அருகில் இரண்டு பக்கங்களிலும் மிக பிரம்மாண்டமாக அருங்காட்சியகம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. செல்வி ஜெயலலிதாவினுடைய இளமை பருவம், கல்வி, அதுபோன்று அரசியல், சினிமா, பொது வாழ்க்கை என அனைத்து தகவல்களையும் பொதுமக்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோடு இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு வருகிறது. 12 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்தில் இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கான பணிகள் இன்னமும் முடிவடையவில்லை. எனவே முதற்கட்டமாக இந்த ஃபீனிக்ஸ் பறவை போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த நினைவிடம் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது வங்கக்கடலோரம் துயில் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய 4 ஆளுமைகள், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய 4 ஆளுமைகளின் நினைவிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சென்னை மெரினா விளங்குகிறது. வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரும், வரக்கூடிய வருங்கால சந்ததிகளும் இந்த ஆளுமைகள் குறித்த அத்தனை தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கான, அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செல்வகுமார். சென்னை மாநகரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக நெடுங்காலமாக விளங்கியதற்கு 1959 நடைபெற்ற மாநகராட்சி தேர்தல் முக்கிய காரணமாக இருந்தது. அந்த பின்னணியை விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்த தொகுப்புடன் வணக்கம் தமிழா நிறைவடைகிறது. இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. ஆண்டில் திமுக தொடங்கப்பட்ட போதிலும் 1957 தான் முதன் முதலில் தேர்தல் களத்தில் குதித்தது. முதல் தேர்தலிலேயே 15 தொகுதிகளில் திமுக வென்றிருந்தது. தேர்தல் அரசியலில் மெல்ல மெல்ல நடைபயிலத் தொடங்கிய நிலையில் சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளுக்கு 1959 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கட்சி பணியில் துடிப்பாக இயங்கி வந்த மு கருணாநிதியிடம் சென்னை மாநகராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பை அண்ணா ஒப்படைத்தார். மொத்தம் உள்ள 100 வார்டுகளில் 90 வேட்பாளர்களை களமிறக்க தயாரானார் கருணாநிதி. தேர்தல் அரசியலுக்கு திமுக புதிது என்பதால் முழு வீச்சில் களத்தில் இறங்க வேண்டாம் என அண்ணாதுரை கருதினார். இருப்பினும் கருணாநிதி தனது முடிவில் உறுதியாக இருந்தார். இதை தடுக்க விரும்பாத அண்ணா எத்தனை வார்டுகளில் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு என கேட்டதற்கு கருணாநிதி 40க்கும் மேற்பட்ட வார்டுகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தில் கருணாநிதி, மதியழகன் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் கடுமையாக பணியாற்றினர். தேர்தல் முடிவு வெளியான போது 45 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளும் காங்கிரஸ் கட்சியோ 36 இடங்களில் மட்டுமே வென்றிருந்தது. மேயர் பதவியை கைப்பற்ற 51 இடங்கள் தேவை என்ற நிலையில் திமுகவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கை கொடுத்தது. சென்னை மாநகராட்சி மேயர் பொறுப்பை திமுக கைப்பற்றி ஆப்போ அரசு சென்னை மாநகராட்சியின் மேயர் ஆனார்.
பின்னாளில் திமுகவின் கோட்டையாக சென்னை விளங்க முக்கிய காரணமாக அமைந்தது இத்தேர்தல். மாநகராட்சி தேர்தலில் 40 மேற்பட்ட இடங்களில் கட்சியை வெற்றி பெற வைத்து காட்டிய கருணாநிதிக்கு 1 பவுன் மோதிரத்தை பரிசாக சூட்டினார் அண்ணா. அன்றிலிருந்து மெரினாவில் கருணாநிதி மீளா துயில் கொள்ளும் வரை அந்த மோதிரம் கழற்றப்படவில்லை. வளர்ந்து வரும் கட்சியாக இருந்தபோதே சென்னை மாநகராட்சி தேர்தலில் துணிந்து 90 வேட்பாளர்களை நிறுத்தி சர்வ வல்லமை படைத்த காங்கிரஸை வீழ்த்தினார் கருணாநிதி. தேர்தல் வியூகம் வகுப்பதில் கருணாநிதிக்கு ஊக்கம் ஏற்படுத்திய விதத்திலும் வலிமையான காங்கிரஸை கடுமையாக உழைத்தால் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையை திமுகவினர் மனங்களில் உதிக்கச் செய்த வகையிலும் 1959 மாநகராட்சி தேர்தலானது தேர்தல் வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளில் ஒன்று எனலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக எஸ் சசிதரன்.